99 சாங்ஸ் வந்து 2010ல வெரி டஃப் இயர் எனக்கு. நிறைய விஷயம் நடந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து டிசம்பரில் ஃப்ளைட்டில் வரும்போது ஒரு ஃபேரி டேல் மாதிரி ஒரு ஐடியா வந்தது. ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை அடையிறதுக்கு 100 பாட்டு எழுதுனா அப்படி இருக்கும். ஸோ இதுலேருந்து இந்த கருவிலேருந்து அப்போ நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப்ஸ் அதெல்லாம் போயிட்டு நிறைய ஸ்டடி பண்ணி இந்த ஸ்டோரி டெவலப் பண்ணிட்டு இதுக்கு டைரக்டர் வேணும்னு சொல்லிட்டு டைரக்டர் தேடி கிடச்சது விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி கிடச்சாரு. அப்புறம் அவர் கிடச்ச உடனே ஐடியல் என்டர்டெயின்மெண்ட் வந்தாங்க ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதில் ஒவ்வொரு கூட்டாளி கண்டுபிடிச்சி இஹான் பட், அதுக்கப்புறம் காஸ்டிங், ஆல்மோஸ்ட் 750-800 ஆடிஷன்ஸ் பார்த்தோம். அதில் வந்து முதல் பார்த்தோன்னே இஹான் பட்டோட ஏதோ ஒரு எனர்ஜி பிடிச்சிது. அப்புறம் படம் உருவாச்சு. ஈஸியாகவே வராது ஆக்சுவலாக. எது ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறமோ அது வந்து போர் அடிக்கும் இல்லையா. ஸோ அதில் பல டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் லேயர் இருக்கு. அந்த லேயரில் வந்து ஒன்று வந்து லைஃபோட விஸ்டம் சொல்லலாம். நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து வந்த சில எக்ஸ்பீரியன்ஸஸ், அதுக்கப்புறம் மியூசிக்கோட பல கோணங்கள், அதாவது இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் ஆசைப்பட்டதெல்லாம் அதில் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். இசைன்றது வந்து ரொம்ப சுலபம்னு சொல்லலாம். கம்பேர் பண்ணால் மீதியோட மீதி ஆர்ட் லைக் ஷூட்டிங், கேமரா, லொக்கேஷனில் போயிட்டு இது பண்ணுறது, கோரியோகிராஃபியோட மியூசிக் வந்து ஒரு ரூமில் உட்காந்துட்டு பண்ணுறது மோர் இன்டர்னல் தான், எக்ஸ்டர்னல் கிடையாது. இதில் வந்து நிறைய எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் இருக்கும். லைக் ஷூட்டிங் போனால் ஒரு 1000 பேர் இருப்பாங்க, இல்லை 100 பேர் இருப்பாங்க, அவங்க முன்னாடி வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம். நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட், வெளியே அவ்வளோ பேசுகிறதில்ல. முதல்ல இப்போது இந்த ஸ்டோரி சொல்ல எனக்கும் கொஞ்சம் பழகிடுச்சு பேசுகிறதுக்கு. எப்படி ஆர்டிகுலேட் பண்ணோம், என்னுடைய தாட்ஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம், என்ன சொல்ல நம்ம நினைக்கிறோன்றது சும்மா சுற்றி வளைச்சி பேசாமல் எந்த மாதிரி கரு வச்சு பேசணும், இந்த மாதிரி விஷயம் நான் அதை கற்றுக்கிட்டேன். திரைக்கதை வந்து அதில் நிறைய விஷயம் இருக்கு. அதாவது ஃபிலிம் மேக்கிங் சொன்னால் வெறும் கதை மட்டும் இல்லை, அது சினிமேட்டிக் லிபர்ட்டி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இந்த காம்பினேஷன் ஆஃப் மியூசிக், விஷுவல், அப்புறம் சவுண்ட் டிசைன், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மேஜிக் ஒன்று வரும். அது வந்து ஒரு டைரக்டராக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு பெட்டர். விஸ்வேஷ் வந்து நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய மியூசிக் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டு பேரும் உட்காந்து நாங்கள் நிறைய சிந்திச்சு பண்ண விஷயம் தான் சொல்லுவோம். தயாரிப்பாளராக உருவெடுத்தது ஒரு இசையமைப்பெல்லாம் இருந்துட்டு சடனாக ஒரு வேறு வேலை பண்ணும்போது ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்ட போய் சொன்னோன்னு வச்சுங்க, இது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற போது அவங்க ஒரு பார்ப்பாங்க, எனக்கு தெரியும் சுமாருன்ற மாதிரி. ஸோ அந்த இன்டர்பிரிட்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே புதுவாளுங்க இருக்கும்போது நாங்கள்லாம் ஒரே மாதிரி பேச பழகிடும். அதாவது இன்டர்மீடியேஷன் இருக்காது. லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் டைரக்டர்கிட்ட போகும்போது இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆள்கிட்ட போகும்போது அவங்க வந்து அவங்க விஸ்டமும் கொடுப்பாங்க, பட் எனக்கு வந்து அந்த வந்து ஃப்ரீடம் வேணும்னு தோணுச்சு. லைக் புது ஐடியாஸ் தப்பாக போனாலும் சின்ன சின்ன விஷயம் தப்பாக போனாலும் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இருக்கும்போது நம்ம நம்மளுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கும் ஒரு மென்டல் ஃப்ரீடம் கிடைக்கும். ஒரு ரொம்ப ஐயோ அவர் தான் சொல்லுவார் நம்ம இந்த இந்த ஐடியா சொன்னால் அந்த மாதிரி கூச்சம் இருக்காது. ஏன்னா இது இந்த விஷயம்லாம் காசு சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு பொறுப்பான விஷயம். அதனால் இதில் கற்றுக்கணும், பிளஸ் அட் த சேம் டைம் நல்லாவும் எக்ஸலும் பண்ணும். இந்த பேலன்ஸ் வந்து கிடச்சிது எங்களுக்கு இந்த குழுனால. கதை எழுதும்போது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள்? ஐ திங்க் சம்டைம்ஸ் முதல் டைம் எழுதும்போது நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே அதில் வச்சுன்னு ஆசைப்படுவோம். எல்லாத்தையும் அதில் வச்சு ஒரு பேக்கேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ராப்ளி 300% கதை எழுதிட்டு அப்புறம் அதை வந்து வடிகட்டி எப்படி ஒரு 100% கொடுக்க முடியும்ன்றது தான் கற்றுக்கிட்டேன் நான் இந்த இந்த படத்தில். ஐ திங்க் சம்டைம்ஸ் ஓவர் ஒர்க் பண்ணுறது நல்லது. அண்டர் ஒர்க் பண்ணாமல்
நம்ம ஓவரா சிந்திக்கிறது பெட்டர், அதுக்கப்புறம் அதை டைல்யூட் பண்ணிட்டு வேணுன்றது அளவு வச்சுக்கலாம். ஸோ இதுலயும் அப்படிதான் பல்வேறு முன்னணி இயக்குநர்களுடன் பணிபுரிந்துள்ளீர்கள், அவர்களை வைத்து ஏன் இந்த படத்தை உருவாக்கவில்லை? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அமேசிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து எக்ஸ்ட்ராடனரி ஆர்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ராடனரி மூவிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன முயற்சி, அதாவது ஒரு புது வாய்ஸ் இதில் வரணும், ஒரு புது வாய்ஸ் சொன்னால் அந்த சென்சிபிலிட்டி, இது யாரை போய் ரீச் பண்ணுறது, வேற ஒரு ஜென்ரேஷனுக்கு எய்ம் பண்ணுறோம். இப்போத்தி இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ வந்து இப்போ எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறாங்க, இப்போ வந்து எல்லாம் அமேசான் ப்ரைம் பார்க்குறாங்க, இப்போ யூடியூப் பார்க்குறாங்க, பெரிய பெரிய ஆப்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆப்ஸில் வந்து நம்ம கலாச்சாரம் மட்டும் இல்லை, எல்லா கலாச்சாரமும் இருக்குது, எல்லா விதமான மூஞ்சிகளும் இருக்குது. அதே மாதிரி இப்போது வேறு நாட்டில், அயல் நாட்டில் கூட முதல்ல வந்து அவங்க படம் தான் பார்த்துருந்தாங்க, இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் போடனா நம்ம படமும் பார்க்கலாம் அவங்க. ஸோ ஒரு சின்ன பிரிட்ஜ் ஒன்று கொடுக்க முடியுமா இந்த படத்தினால, ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கிற மாதிரி, அந்த ஒரு பார்க்கும்போது நம்ம ஸ்டோரிஸ் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் ஒன்று போய் ரீச் பண்ணலான்னு ஒரு ஆதங்கம். அந்த முயற்சி தான் இது. விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி குறித்து ஒரு சிறு ஆரம்பம். விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி வந்து நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன், திவாரஸ்ன்னு சொல்லிட்டு. அது பார்க்கும்போது இது நல்லா இருக்கு, இது யார் பண்ணாங்க, யார் டைரக்ட் பண்ணாங்கன்னு தெரியல, போய் யாரும் அது நிறைய பேர் இருந்தது. அப்புறம் விஸ்வேஷ் மீட் பண்ண உடனே பேசும்போது அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் தோணுச்சு. இதில் அப்புறம் நிறைய ஆட்ஸ், இந்த படத்தோட விஷன் எனக்கு முதல்ல இருந்த விஷன், அவரோட ஆட்ஸ் பார்க்கும்போது அவர் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயம் நிறைய பண்ணியிருக்கார். ஸோ இவரோட பேசும்போது நம்மளும் நம்மளுடைய கதையை வச்சுட்டு இதில் வச்சு பில்டப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகலான்ற மாதிரி தோணுச்சு. அதனால் அவர் மியூசிஷியன் வேறு, அப்புறம் ஸ்டண்ட்மேன் வேறு, சம்திங் அதாவது சொன்னார் ஃபைட்டர், அப்புறம் ஒரு கேமர். ஸோ ஒரு அன்யூஷுவல் காம்பினேஷன் ஆஃப் ஃபார் அ டைரக்டர்னு சொல்லலாம். ஒரு டிபிக்கல் டைரக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு அன்யூஷுவல் கேபபிலிட்டி, அன்யூஷுவல் சென்சிபிலிட்டி, அட் த சேம் டைம் நமக்கு தேவையான எமோஷன் எல்லாமே அந்த டைரக்டர்கிட்ட இருந்து வாங்குற ஒரு பக்குவம் வந்தது. அவர்கிட்ட நடிகர்கள் தெருவில் உங்களுடைய பங்கு என்ன, ஏன் புது முகத்தை வைத்து படம் பார்க்கப்படுது? இந்த படம் அதே தான், முதல் இன்டிமிடேஷன் பண்ணலாம் இந்த சினி ஃபீல்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த மெயின் கேரக்டர்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்து மியூசிக் கற்றுக்கணும், அதாவது இஹான் ஜே என்ற கேரக்டரும் போலோன்ற கேரக்டரும். ஸோ ரெண்டு பேரும் கேஎம் மியூசிக் கன்சர்வேட்டரி போயிட்டு அங்கே 1 வருஷம் படித்தாங்க, பியானோ அண்ட் ட்ரம்ஸ் படித்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டு ஒரு மாதம் 2 மாதம் ஒர்க் ஷாப், ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணாங்க. ஸோ எனக்கு அந்த இந்த ஃப்ரீடம் பிடிச்சது, டேட்ஸ் ப்ராப்ளம் இருக்காது, ப்ளஸ் இந்த லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த இந்த கதாபாத்திரத்துக்கு கற்றுக்கிறதுக்கு டைம் வேணும், அதனால் புது முகங்கள் இருந்தால் பெட்டர்னு தோணுச்சு. பலரும் இந்த கதையை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதி என்று கருத்து தெரிவித்து வருகிறார்களே, அது உண்மையா? என் வாழ்க்கை கதை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா எங்கள் அம்மா வந்து மியூசிக்கில் தான் நான் போகணுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் பொது வாழ்க்கைன்னு பார்க்கும்போது நிறைய பேர் வீட்டில் மியூசிக்லாம் போகாதப்பா, அதில் சம்பாதிக்க முடியாது, நீ வந்து கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கோ, இல்லை டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், இந்த கிளிஷேஸ் இருக்குது. அட்லீஸ்ட் போன ஜென்ரேஷன் மாதிரி, இப்போ இந்த ஜென்ரேஷன் மாறின்னு இருக்கு. ஸோ என்னோடய வாழ்க்கையிலேருந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து சொல்லலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்த்துருக்கேன், மியூசிஷியன்ஸோட வாழ்க்கையை பார்த்துருக்கேன், அதே மாதிரி ஃபிலாசபி, யோர் யூனோ கர்மா ஓரியன்ட், யூனோ நம்ம ஒரு நல்லது விஷயம் பண்ணும்போது, நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுக்கு என்ன ஆப்போசிட் ரியாக்ஷன் கிடைக்கும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடீஸ் சொல்லலாம். 20 வருஷமாக இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து இந்த படத்தில் வைக்கணும்னு ஆசையாக இருந்தது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், பார்க்கலாம். உங்களுடைய இயக்குனர் நண்பர்கள் இந்த படத்தை இந்த படத்தின் காட்சிகளை பார்த்துவிட்டு என்ன சொன்னார்கள்? நான் இன்னும் யாருக்கும் அவ்வளோவா காமிக்கல, பட் பார்த்தவங்கலாம் அந்த ட்ரெய்லர் பார்த்தவங்கலாம் ரொம்ப நல்லா பிரமாதமாக இருக்கு. சங்கர் வந்து சொன்னார் இது ஹாலிவுட் படமாக இருக்குன்றாரு, அப்புறம் அட்லி வந்து பார்த்தாரு இது வந்து ஆர்ட் அண்ட் கமர்ஷியல் ரெண்டுமே இருக்கு இல்லைன்ற மாதிரி ஹீ செட். அதுக்கப்புறம் இம்தியாஸ் அலியும் அதே மாதிரி சொன்னார் இது புது ஃப்ரீக்வன்சி இருக்குன்ற மாதிரி. ஸோ இது ஆக்சுவலி ஜனங்களுக்கு தான் முதல்ல எப்படி பிடிக்குதுன்னு ஒரு ரொம்ப க்யூரியஸாக இருக்கும், லைக் இந்த ஸ்க்ரீனிங் போட்டு அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு, உங்களுக்கு பிடிக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் அதே சமயத்தில்
ஃபிங்கர்ஸ் கிராஸ் சொல்லலாம். பல்வேறு மொழிகளில் இந்த படத்தை வெளியிடுகிறீர்கள், அனைத்து மொழி மக்களுக்கும் பிடிக்கும் அளவுக்கு இந்த படத்தின் சிறப்பு அம்சங்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கிங், அப்புறம் அதோட ஸ்டோரி, அப்புறம் அதோட மியூசிக், மியூசிக் வந்து ஒரு எல்லார்கிட்டையும் ரீச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் நிறைய படம், தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் சில படங்கள் வெற்றி பெற்றிருக்கு, சில படங்கள் வெற்றி பெறல. இந்த படத்தில் வந்து இது ஸ்டோரி ஒரு மியூசிஷியனால எந்த லாங்குவேஜில் பார்த்தாலும் அவங்க வந்து ரிலேட் பண்ணலாம். லைக் ஏன்னா ஹோல் வேர்ல்டில் மியூசிக் இஸ் அ ப்ரொஃபஷன் விச் இஸ் என்விட் அப்பான், அட் த சேம் டைம் ரெடிக்யூல்ட். அதுவும் ஸ்டிக்மாவும் இருக்கோ, உன் பையன் மியூசிஷியனா, வேற வேலை பார்க்கலையா, ஏன் இந்த வேலை, இந்த மாதிரிலாம் ஒரு சொசைட்டி எதுவுமே அது அவங்களை பிடிச்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க கீழே. ஸோ இந்த படம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும் போது அவங்க மனசு சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். இசை பின்னணியாக கொண்டு பல்வேறு படங்கள் வெளியாகியுள்ளது, இதில் என்ன புதுமையாக இருக்கும்? இசை பின்னணியில் நிறைய படங்கள் வந்திருக்கு, அமேசிங் படம், அமேசிங் டைரக்டர்ஸ், அமேசிங் கம்போசர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து சில விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிட்டுருக்கேன். லைக் இந்த படத்தோட வாய்ஸ்ன்றது, இந்த ஃபீல் சென்சிபிலிட்டி ஒரு ஒரு ஸ்லைட்லி சேஞ்ச்ட் ஃப்ரம் வாட் ஹேப்பன்ஸ். இந்த கேரக்டர்ஸ், இந்த சினிமாகிராஃபி, இந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா இல் பி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் திங்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு நாங்கள் படம், பட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதுனால இது பண்ணிங்கன்னா ஒன்றும் நிறைய பண்ணுவோம் மாதிரி. தேங்க்யூ. இந்த படத்தின் மூலம் நிறைய அனுபவம் கிடைத்திருக்கும், விரைவில் இயக்குனர் ரகுமானை காண வாய்ப்பு உள்ளதா? இயக்குனர் ஆகிறது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ஜாப்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து மெனக்கெட்டு 3 வருஷம் 2 வருஷம் அந்த வேலை ஒண்டி தான் பண்ணணும். மீதி பண்ணோம்னா அந்த படம் நல்லா வராது. அது அதுக்குள்ளேயே இருக்கும்போது தான், ஊர்னா தான், பைத்தியமாக இருந்தால் தான் அந்த படம் நல்லா வரும். இப்போ நான் வந்து 5 படம் 6 படம் மியூசிக் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்கும். ஸ்டோரி எழுதுறதுக்கு ஓகே, பட் நிறைய விஷயம் மைண்டில் வச்சுட்டு பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. பட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் மெயின்டைன் பண்ணி ஸ்டோரி எழுதிட்டு ஒரு விஷன் கொடுத்து ஒரு டைரக்டர் வச்சுட்டு பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருந்தது எனக்கு. நான் ஒரு படம் ஆக்சுவலாக டைரக்ட் பண்ணியிருக்கேன், அது இங்கிலீஷ் படம், அது லேமாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சென்சரி ப்ராஜெக்ட். அதுக்கு எனக்கு ஒன்லி 1-2 months ப்ரெப் அண்ட் 18 நாள் ஷூட்டிங் டைம், பட் 4 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லலாம். அந்த படமும் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும். அது சினிமா தேட்டரில் பண்ண முடியாது, அது வந்து ஒரு இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ். அதில் ஸ்மெல்லும் இருக்குது, ஸ்மெல், ஆடியோ, அப்புறம் ஆம்பிசோனிக் சவுண்ட், ஹாப்டிக்ஸ்னு சொல்கிற அந்த உணர்வு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது 99 சாங்ஸ் படத்தை தொடர்ந்து நிறைய கதை எழுதும் எண்ணம் உள்ளதா? ஏதேனும் எழுதி வைத்திருக்கிறீர்களா? 99 சாங்ஸ் எழுதின உடனே நிறைய ஸ்டோரி வர ஆரம்பிச்சது, அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். பட் ஒன்று செஞ்சு அதை ஒழுங்காக பண்ணணும்னு என்னுடைய ஆசை. அதனால் முதல் இந்த படம் எப்படி எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோசிப்பேன். ஒரு நேரடி தமிழ் படத்துக்கு கதை எழுதும் எண்ணம் இருக்கிறதா? நிறைய தமிழ் ஸ்கிரிப்டும் இருக்கு, லைக் தமிழ் கேரக்டர் வச்சுட்டு பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பட் இந்த படத்தோட சக்சஸ் பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஒரு பாடலில் சில காட்சிகள் தோன்றுகிறீர்கள், எங்களால் நடிகர் ஏஆர் ரஹ்மானை காண முடியாது? இல்லை, ஆக்சுவலி என்னுடைய நானாக நடிப்பேன் மேபி, லைக் எனக்கு அதுக்கு டைம் இல்லை. அப்புறம் என்னுடைய ப்ரிவசி இஷ்யூ வந்துடும், அதுக்கு நிறைய ஓவரா நம்ம நடிச்சோம்னா என்னாவும். I like to be secluded. நான் என்னுடைய ஓன் வேர்ல்டில் இருக்க விரும்புகிறேன், அதனால் நடித்தோம்னா அது இன்னும் ஜாஸ்தி பாப்புலரிட்டி ஆகிடும். ஸோ அப்படியே ஒளிஞ்சு சைலண்ட்டாக மெடிடேட் பண்ணலாம், மியூசிக் பண்ணலாம், ஸ்டோரி எழுதலாம், அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் என்பது மிகவும் எளிமையாகிவிட்டது, இதை பற்றி உங்களுடைய பார்வை? விமர்சனம் வர்றது தப்பே இல்லை, அது விமர்சிக்கிறவங்க கிரெடிபிலிட்டியும் இருக்காதுல்ல. பட் நான் நினைக்கிறேன்னா நான் வந்து முதல் படத்துலேருந்து எனக்கு விமர்சனம் பழகி போயிடுச்சு, அதில் நல்ல விஷயம் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் அதில் வந்து சப்போஸ் ஏதாவது ஏடகோடமாக பேசுனாங்கன்னா அதை இக்னோர் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம மெயின் நம்ம ஆனஸ்டி, நம்ம உண்மையாக உழைச்சிருக்கோமா, நம்ம டீம் உண்மையாக உழைச்சிருக்கா, அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த அதில் அந்த சின்சியாரிட்டி இருந்ததுன்னா
அந்த படம் அதுக்கப்புறம் எங்கள் கையில் இல்லை. லைக் வி ஃபீல் ஹாப்பி அபவுட் இட் அண்ட் லெட் இட் கோ.